லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட கடைசி 5 நிமிடங்களில் ரோலக்ஸுன்ற ஒரு கேரக்டரில் நடித்து திரையரங்குகளெல்லாம் அலற விட்டுருந்தார் சூர்யா. அந்த கேரக்டரில் சூர்யாவுடைய மிரட்டலான நடிப்பு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்ததை அடுத்து அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரத்தை மையமாக வச்சு சூர்யாவோட நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்கார் லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் கங்குவா படத்தோட டீசர் விழாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் வருண் தவான் ரோலக்ஸ் படம் பற்றி சூர்யா கிட்ட கேள்வி எழுப்பினப்ப அந்த படத்தோட ஆரம்பக்கட்ட பணிகள் நடந்துட்டுருப்பதாகவும் கூடிய சீக்கிரமே அறிவிப்பு வெளியாகும்னு சூர்யா தெரிவிச்சிருந்தாரு. என்னோட அடுத்த படம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னும் கூட நம்ம சூர்யா தெரிவிச்சிருக்காரு. இதனால் இப்போ ரஜினி நடிக்கிற 171வது படத்தை இயக்க தயாராகிட்டுருக்க லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை முடித்ததும் சூர்யா நடிக்கிற ரோலக்ஸ் படத்தை தான் இயக்குவாருன்றது தெரிய வந்திருக்கு. மேலும் 1700வது ஆண்டுகளில் வாழ்ந்த ஒருத்தர் அப்போ செஞ்சு முடிக்க முடியாமல் போன ஒரு காரியத்தை 500 ஆண்டுகள் கடந்து வந்து அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற கதையில் உருவாகி இருக்க படம் தாங்க கங்குவா. இந்த படத்தோட ஓடிடி உரிமையை 100 கோடிக்கும் மேலே ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்களாம்.